ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ காலையில் ஏஞ்சதும் டீக்கு ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற பழக்கம் உங்களில் யாருக்குன்னா இருக்குதா? இருக்குதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. ஸோ இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டின்ற ஊரில் ரஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ரஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய லெவலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா, இவ்வளோ வியாபாரம் நடக்குதா, இந்த அளவுக்கு வந்து மக்கள் ரஸ்க்கை வாங்கி சாப்பிட்றாங்களா, வெளிநாடுகளுக்கு வந்து இவ்வளோ ஏற்றுமதி ஆகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியவே ஆரம்பிச்சுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதன் மூலமா மக்களுக்கு என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்க்க போகிறோம். எஸ், வெல்கம் டு ராஜ் ஃபுட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் நீடர் அப்படின்ற மிஷின், ஸ்பைரல் நீடர், அதாவது மாவு பிசைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. ஸோ முதற்கட்டம் இது தான், மாவு, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே இந்த மிஷினில் வந்து கொட்டிடுறாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பிசைஞ்ச மாவுங்க எல்லாமே சின்ன சின்ன துண்டுகள், அதாவது எல்லா துண்டுமே ஈக்குவலாக ஒரே வெயிட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது செக்ரிகேட் பண்ணுறதுக்குமே, அது தனிப்பட்ட முறையில் செக்ரிகேட் பண்ணுமே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின்லேருந்து வந்து எடுத்து அவங்க வேறு ஒரு மிஷினில் போடுறாங்க. இந்த மிஷின் உள்ளேருந்து வரும்பொழுது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அந்த ரோல் பண்ணுக்கு தேவையானதுக்கு, அந்த பண்ணில் ப்ரெட்டுக்கு தேவையான ரோல் எப்படி வருமோ அதே மாதிரியே வந்து நமக்கு வருது. அதை அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேல அடுக்கிடுறாங்க. ஸோ எல்லாமே மேனுவலாக கையால் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது அவ்வளோ கிளென்லினஸ், எல்லாருமே க்ளவுஸும் போட்டிருக்காங்க, அதே சமயம் வந்து மாஸ்க்குமே போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற அத்தனை 8 மணி நேரமும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மாஸ்க் அண்ட் க்ளவுஸோடு இருக்காங்க. ஸோ கிளென்லினஸ்க்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஹைஜீனிக்காக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக இந்த ரஸ்க் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. 3 வருஷமாக ரஸ்க் மேனுஃபேக்சரிங் மட்டுமே தான் பண்ணுறாங்க, பேக்கரி சம்மந்தப்பட்ட வேறு எந்த ஐட்டமே பண்ணல. ரஸ்க்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் வந்து 100% மார்ஜின் இருக்குது, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டெலிஷியஸ் ஆப்பிள் ஃப்ளேவர் ரஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க, அஸ்வானோ ஓமம் ரஸ்க் பண்ணுறாங்க, சாக்லேட் மாஸ் ரஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரையில் வந்து ரஸ்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வரைக்கும். அடுத்து கூடிய விரைவில் வந்து அவங்க பண்ணக்கூடிய லிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹனி ரஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, யூனிக் வெரைட்டி, உங்கள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுல யூனிக் வெரைட்டி வந்து ஹனி ரஸ்க், இன்னும் நிறையா அந்த லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ரஸ்க் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும்ன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டன் வரைக்கும் இவங்களால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, எம்ஆர்பி வந்து 40 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டீலர் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 22.50 ரூபா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கூட எங்களால் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கவர் ஆகிருக்க ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை, காரைக்கால், இந்த ஏரியாவில் இப்போ வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக, அதாவது இவங்க பிஸ்னஸோட எக்ஸ்பேன்ஷன், அடுத்த கட்டமாக ஆல் ஓவர் சதர்ன் இந்தியா, இந்தியாவோட சதர்ன் சைடு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்ன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ட்ரேடர்ஸ் யாருன்னா இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து வேறு நெகோஷியபிள் ப்ரைஸ் இருக்குது, அதை பர்சனலாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரஸ்க் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து இப்போ வந்து ஸ்லைஸிங், அதாவது வந்து அந்த ரஸ்க் எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணுறாங்க, ஸ்லைஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரெடியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ், அந்த சின்ன சின்ன ரஸ்க்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரஸ்க்லேருந்து நம்ம இந்த லாங் டைப் ரஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சப்ளை வந்து ஒரு நாள் கூட நிற்கிறதே கிடையாது, வாரத்தில் அத்தனை நாளுமே வந்து சப்ளை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பிகாஸ் டிமாண்டுமே அவங்க குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்துகிட்ருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற விமன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து சின்ன சின்ன மளிகை கடை நடத்துகிறவங்களாக இருப்பாங்க, பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருப்பாங்க, ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, யார் வேணாலும் வந்து இவங்களோட பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் சேல் பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரேடர்ஸ்க்கும் இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பிராண்ட் எதுவுமே இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணி மட்டும் கொடுக்கணும், நீங்கள் பிராண்டிங் பண்ணி வந்து வெளியே அனுப்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து இவங்களும் அதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி இல்லை, உங்களோட பிராண்ட் வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது, FSSAI அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா உங்களோட பிராண்ட் நேம்லேயே நாங்கள் பண்ணலாமானா அதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கும் வந்து இவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, தயாராகவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேவைன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே சமயம் வீடியோவோட மேலேயுமே நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.
செக்அவுட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்த கட்டமும் முக்கியமான ஒரு செக்டர் உள்ளார்க்க நம்ம பார்க்க போகிறோம், எஸ் எக்ஸ்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமாக சொல்கிற விஷயம், எக்ஸ்போர்ட்டை சின்ன சின்ன பொருளுங்களுக்கு கூட எக்ஸ்போர்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய லெவலில் சின்ன சின்ன பொருளுங்களை கூட கரெக்டாக வந்து லீட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே எக்ஸ்போர்ட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்வேன் நான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ், வெறும் ரஸ்க்கு கிடையாது, பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எத்தனை கோடின்னு என்னென்ன போல இருக்கு, அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகியிருக்குது இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு. ஸோ இந்தியா வந்து பெரிய மேனுஃபேக்சரர், பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு இந்தியா வந்து பெரிய மேனுஃபேக்சரர். தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2020 இந்த வருஷத்தில் எக்ஸ்போர்ட் ஆன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரால் ஓட்டின்னு இருக்கேன், டிஸ்பிளேயில் பார்த்துக்கோங்க எங்கெங்கேருந்து போகுது, எந்தெந்த ஊருக்கு போகுது. இதுதான் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் 4 முக்கியமான நாடுகள் வந்து இந்தியா கிட்டேருந்து அதிகமாக பேக்கரி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அமெரிக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யூஎஸ்ஏ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அரபு நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது கனடா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது வந்து ஆஸ்திரேலியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 நாடுகளுமே இந்தியா கிட்ட இருந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் ஓட்டிட்டு இருக்கேன், இது என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் ரஸ்க்கு மட்டுமே இந்தியாவிலிருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகியிருக்குன்றதோட டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பிரிட்டானியா, பார்லி, இலைட்டை, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்செல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு மேனுஃபேக்சரர், சாதாரண நிறுவனம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டர்கிட்ட கொடுத்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு போகுது. பெரிய பெரிய நாடுகள் கூட தேவையில்லை, மால்தீவ்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரி, ஸ்ரீலங்கா காகவாக இருக்கட்டும், மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளுக்கு நீங்கள் அனுப்புனீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கிடைச்சிட்ருக்கும். நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிட்டே இந்த ரஸ்க்கு வந்து அதிக ரேட் கொடுத்து வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா அரபு நாடுகள் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த நாடுகள்கிட்ட நீங்கள் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய இன்கம் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு திங்க. செகண்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட், எவ்வளோக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, இல்லை நான் உற்பத்தி பண்ணுறவங்க கிட்டேருந்து எவ்வளோக்கு டைரெக்டாக வாங்குகிறேன், நான் எவ்வளோக்கு மார்ஜின் வச்சு கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து முக்கியமான சேலஞ்சிங் விஷயமாக இருந்துட்டு இருக்குது. இதில் கவனம் செலுத்தினாலே இந்த பிஸ்னஸில் வந்து உங்களால் சக்சீட் அடைய முடியும். உங்களுக்கு வந்து 5 கிலோவுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண முடியும் எடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பெஸ்ட் ஆஃபரை வந்து ராஜ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உபயோகப்படுத்திட்டு உங்கள் ரிவ்யூ என்னன்றதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், பை.